இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட கோல்ஃபிஷ் டேங்கில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரூட்ஸ்லாம் வந்து நல்லா பெருசாக க்ரோ ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நம்ம ரூட்ஸை கட் பண்ணோம்னா அந்த ஃபிஷ்ஷோட அந்த பிளான்ட் வந்து கன்ஃபார்ம் ஸ்பாயில் ஆகிடும். இப்போ இந்த க்ரீன் லீவ்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ரூட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா, ரொட்டேட் பண்ணி லைக் எல்லா ரூட்ஸும் ஒன்றா வர மாதிரி வச்சு நம்ம சாண்டோவில் வச்சிட போகிறோம். நீங்கள் மணி பிளான்ஸ் வந்து கன்ஃபார்மாக அவங்க டேங்க்லலாம் வளர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, நான் டெஃபினட்டாக ஆமாம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி வந்து நம்ம பிளான்ஸ் வந்து அக்வாரியமில் வளர்க்குறது. பிகாஸ் இதோட ரூல்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது வந்து நம்ம டேங்க், இந்த டேங்க் இப்போ கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுக்கு காரணம் இது கூட ஒரு ரீசன் தான். இப்போது இந்த ரூட்ஸில் என்ன பண்ணணும், இந்த பிளான்ட்டுக்கு நியூட்ரிஷன்காக, அந்த நியூட்ரிஷன்ஸ்க்காக நம்ம ஃபிஷ்ஷோட டர்ட்லேருந்து வர அமோனியா நைட்ரேட்லாம் நம்ம ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோம். ஸோ இந்த மாதிரி ரூட்ஸ் வந்து அதெல்லாம் எடுத்துக்கிற போது, அதை வந்து அதை எடுத்துகிட்டு வளரும்போது நம்ம டேங்கில் வந்து அந்த பேட் பேக்டீரியாஸ்லாம் நம்ம ஃபிஷ்ஷை அஃபெக்ட் பண்ணாது. என் ஃபிஷ்ஷை பாருங்கள், செம்ம ஹெல்த்தியாக இருக்குது. எந்த ரெட் ஸ்பாட் ஒயிட் ஸ்பாட் எதுவுமே கிடையாது. செம்ம ஆக்டிவாக இருக்குது. அந்த ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் மெத்திலின் ப்ளூ வாட்டர் பாத் அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ இந்த ரூட்டெல்லாம் நான் எப்படி எடுத்து போட போகிறேன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ ரூட்ஸ் இருக்குது. இந்த ரூட்ஸே இப்போ வந்து நிறைய ஸ்பேஸ் அடைச்சிக்குது டேங்க்கில், இதை பார்த்திங்கன்னா தெரியும். அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா பைண்ட் பண்ணணும். ஒன்றா பைண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சாண்ட் உள்ளே போட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை நல்லா உள்ளே தள்ளிக்கணும். ஸோ தட் நம்மளோட கோல் ஃபிஷஸில் வந்து ஸ்விம் பண்ண ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஷெல்ஸ்லாம் போடலாம். இதெல்லாம் வந்து ஒரு செராமிக் மெட்டீரியல். ஸோ இதிலெல்லாம் பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஸ்டோர் ஆகும். இது எல்லாமே நம்மளோட ஃபிஷஸ்க்கு க்ரோத் ஹெல்ப் பண்ணும். டேங்கோட டர்ட் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் கன்ஃபார்மாக. இப்போ நம்ம இந்த மேலே இருக்க ரூட்ஸ் எல்லாத்தையுமே உள்ள சாண்டுக்குள்ளே தள்ள ட்ரை பண்ணுறோம். இது ஆக்சுவலாக வந்து உள்ளே வச்சு பண்ண முடியாது போல. இவ்வளோ ரூட்ஸ் இருக்கு. இப்போ இந்த ரூட்டை வந்து ரெண்டு பக்கம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்னோட ஒன்றா பைண்ட் பண்ணி விட்டுருவோம். இப்படி பண்ணுறதுனால அது வந்து ஸ்பேஸ் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இப்படி பண்ணிட்டோமா ரோப் மாதிரி, இப்போ இந்த ரோப்பை இன்னொன்று கூட அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். பட் மணி பிளான் நீங்கள் வளர்க்கணுன்னா லைட்டு கன்ஃபார்ம் வேணும். ஏன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக வேணும். நான் இதில் வந்து ஒரு டியூப் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்பப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு டேக்கு 3 hours 4 hours ஆச்சு லைட் வேணும். அப்படி இல்லைன்னா மணி பிளான்ட் கன்ஃபார்ம் வராது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு லைட் இல்லாமல் நான் மணி பிளான்ட் வளர்த்துருக்கேன். நான் அது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு செட்டே ஆகலை. ஆனால் லைட்டோட இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, எவ்வளோ ரூட்ஸ் இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்மளால் முடிஞ்ச இன்னொன்று சேர்த்து பைண்ட் பண்ணி விட்டுடலாம், இல்லை அதை தனியாக பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ரூட்டாக இருக்குது, இதை நான் காட்டுறேன் பாருங்க. இப்போது இதை நம்ம உள்ள வச்சு சேண்ட் உள்ளே வச்சுட்டோன்னா இப்போ ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இது அப்படியே ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரியும் இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. அந்த இன்னொன்றுத்துக்கும் அப்படி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதில் ரூட்ஸ் அவ்வளோ இல்லை, கம்மியாக தான் இருக்குது. பட் வந்து அவ்வளோ பண்ணிடுவோம். மணி பிளான்ட்டோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லிட்டேன், நீங்கள் வளர்க்கலாம்.
ஆனால் உங்கள் அந்த லீஃப் எல்லாம் வந்து வெளியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்பாயில் ஆகிடும் வாட்டர். லீஃப் கெட்டு போச்சுன்னா கன்ஃபார்ம் வாட்டர் கெப்பாசிட்டி வந்து ஸ்பாயில் ஆகிடும். எங்கிட்ட இருக்க இரண்டாவது கோல் ஃபிஷர்ஸில் எது உங்களோட ஃபேவரட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் உங்களோட கோல் ஃபிஷர் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் பார்த்து. அண்ட் எனக்கு ஏதாவது நீங்கள் சஜஷன் கொடுக்குறதா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண முடியல, கண்டிப்பாக முன்னைக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. நம்மக்கிட்ட இப்போ சாண்டு தான் கம்மியாக இருக்கும், ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி கோல் ஃபிஷஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா சப்ஸ்டேட் வந்து சாண்டே ப்ரிஃபர் பண்ணுங்கள். வந்து கிராவல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கோல் ஃபிஷ் இப்போ பாருங்கள் சாண்டாக இருக்கனால அங்கே டேர்ட்லாம் இருக்குது, அந்த டேர்ட்லாம் வந்து சாண்டுக்கு அடியில் போகாமல் மேலே இருக்குது. இதே நீங்கள் கிராவல்ஸ் வளர்த்திங்கன்னா அது அடியில் போய் ஸ்டக் ஆகி அது ரொம்ப நாளாக இருந்தால் வாட்டர் குவாலிட்டி வந்து ஸ்பாயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் அந்த மாதிரி சாண்ட் யூஸ் பண்ணுங்கள், சாண்ட் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு மட்டும் அப்படியே இருக்குது, அதில் போயிட்டு வரும். ஹோப்ஸோ நம்ம கோல் ஃபிஷ்லாம் துருத்துருன்றிருக்கும், அந்த ரூட்டில் மாட்டிக்காதுன்னு நம்பலாம், பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான் காய்ச்சி இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம இப்போ லைக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அக்வாரியம் ஃபிஷ் வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.